ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதியை நமக அனைவருக்கும் வணக்கம். எஸ்தன்னவேல் கவுண்டரின் அதாவது திதியில் பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று ரத்தின சுருக்கமாக யூடியூபிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு எல்லோருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, இன்னும் மேலும் மேலும் வீடியோ வரும். ஓம் ஸ்ரீ துர்கா லட்சுமி சரஸ்வதியை நமக எனது குருவுக்கு சமர்ப்பணம், எனது பெற்றோர்களுக்கு சமர்ப்பணம், மற்றும் எனது நண்பர்களுக்கு சமர்ப்பணம். அதாவது வந்து திதின்னு சொன்னால் 15 திதி இருக்கு. 15 திதி வந்து வளர்வரை 15, தேய்வரை 15 இப்படியே வரும். அந்த மாதிரி வரலாறு இருக்கிறதுனால ஒவ்வொரு திதியில் பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம், இது ஜோதிடத்திலே ஒரு முக்கியமான ஒரு அங்கம். திதி, கர்ணம், யோகம், நட்சத்திரம், கோட்கள், இந்த மாதிரி ஒரு அமைப்பில் திதி வந்து இம்பார்ட்டன்ட். அஸ்ட்ராலஜிக்கு ஜோதிடத்துக்கு மிக மிக இன்றி அமையாதது ஆகும். முதல் சொல்லக்கூடியது வளர்பிறை திதி. பிரதமை திதியிலே ஒருவர் பிறந்தால், அதாவது வந்து நல்ல ஒரு அமைப்பு, அவருக்கு நல்ல யோசிப்பார், அதே மாதிரி வந்து காது தொந்தரவு வரும். ரெண்டாவது வந்து துதியை தேதியில் வர்றவர் மிக அருமையான முயற்சி உடையவர். அதே மாதிரி வந்து திருதியை தேதியில் பிறந்தவர் வந்து நற்குணம், பலசாலி, தர்மபான். அதே மாதிரி வந்து சதுர்த்தி திதியில் வந்து புகழுள்ளவர், வெற்றி அடைபவர். அதே மாதிரி வந்து பஞ்சமி திதியில் வந்து ஆராய்ச்சி, காமுகன், துக்கி. அதே மாதிரி வந்து சஷ்டி திதியில் வந்து சோம்பேறி, முங்கோபக்காரர். அடுத்தபடியாக சப்தமி திதியில் வந்து வியாதி உள்ளவர், பணக்காரர் ஆவார். அதே மாதிரி வந்து அஷ்டமி திதியில் வந்து காமுகன், மகன்களால் சுகவாழ்வு, அவருக்கு மகம் மறந்துட்டா யோகம், அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து நவமி திதியில் வீட்டில் வந்து அந்த நவமி திதியில் பிறந்தவங்க நம்மளே ஜோசியத்திலேயே சொல்லலாம், நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சொன்னதான் கேட்பீங்க, வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கன்னு சொன்னால் ஆமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து தசமி திதியில் நண்பர்கள் வந்து அதிகம், வெளிநாட்டு நண்பர்கள் இருக்கலாம், உள்நாட்டு நண்பர்கள் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சின்ன தோஷம் வந்து நீங்கும், அது வந்து வரும், அது வராதுன்னு சொல்ல முடியாது. ஏகாதசியில் பிறந்தவர் வந்து நல்லா படிச்சிருப்பார், நல்ல படிப்பு படிச்சிருப்பார். அதே மாதிரி வந்து நீதிமான், குடும்பத்துக்கு நல்ல யோக்கியமாக நடந்துப்பார். அதே மாதிரி வந்து துவாதசி திதி, துவாதசி திதியில் வந்து பிரமிக்கும் காரியம் அவருக்கு நடக்கும். பிரமிக்கும்னா திடீர்னு ஏதோ வந்து ஒரு பெரிய ஒரு விருது வாங்கிறது, ஒரு பெரிய ஒரு காரிய சாதனை பண்ணுறது, அவருக்கு முதலாம் கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. குணசீலன், அவர் நல்ல குணம் இருக்கும். அதே மாதிரி வந்து திரையோதசி, நச்சுத்தொழில், நச்சுத்தொழில் அப்படின்னா இந்த கெமிக்கல் பிஸ்னஸ் மற்றும் சாராய பிஸ்னஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு தொழில் வந்து அவருக்கு வந்து எப்படி இருந்தாலும் டச் ஆகும். இல்லைன்னா பெரிய கம்பெனி நடத்தலாம். இப்போ வந்து கம்பெனிலாம் வச்சிருக்கிறாங்களே, சாராய கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி வச்சிருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து அது வந்து பெருசாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து சதுர்த்தி திதி, அவர் வந்து கள்ளன் அப்படிங்கிறார். கள்ளன்னா வந்து திருடன்னு சொல்லக்கூடாது, நாமே ஜோசியத்திலாம் இல்லாத பேசணும். பழி வாங்குவர், எதாக இருந்தாலும் பழி வாங்கிடுவர். அதே மாதிரி வந்து பௌர்ணமியில் பிறந்தவர், அதாவது வந்து பௌர்ணமி வந்து வளர்பிறையில் வந்து பௌர்ணமி வரக்கூடிய திதியில் பிறந்தவர் வந்து நல்ல நேர்மை, அடுத்தவங்களை கெடுக்க மாட்டாங்க, நல்ல ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி வந்து அமாவாசையில் பிறந்தா ஆரம்ப காலத்தில் ஒரு 12 வருஷம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் குடும்பத்தில் கஷ்டம், இந்த மாதிரியெல்லாம் வரும். 12 வருஷத்துக்கு மேலே அவர் நல்லா மேலுக்கு வருவார். அப்போ வந்து சூரியன் சந்திரன் சேர்ந்துட்டா அது அமாவாசை ஆகிக்குது. அதுக்குன்னே ஒரு பழம்பாடல் வரும், செம்மை நிற கதிரவும் சேர்ந்திட உதயம் தண்ணில் இப்புகுதனில் வெல்வார் உண்டோ, தாரணிதனில் உள்ளோருக்கு தானம் தர்மம் ஓங்கவை செய்வான், பின்னும் பின்மையாக இருப்பன் என்றே நவில்வர் நூல் வல்லோரே. ஜோதிடத்திலே அதாவது வந்து நிறைய கணிதங்கள், நிறைய புத்தகங்கள், அதாவது தமிழினுடைய இதிலே புலிப்பாணி முனிவர், இது வந்து ரொம்ப பிரசித்தம். இந்த பாடல் புலிப்பாணி முனிவர் அல்ல, வேறொரு நான் எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு சொல்லிக் கொடுத்த பாடல்.
அதாவது செம்மநிற கதிரவன் சேர்ந்துட்டு உதயம் தண்ணீர்ங்கிற பாடல் வந்து பழமையான பாடல். சூரியன் சந்திரன் வந்து சேர்ந்து, அதாவது அந்த பாட்டிலே வரக்கூடிய கருத்துல இருந்தால் இந்த மாதிரி பலன் உண்டு அப்படின்னு சொல்ல, அதாவது வந்து நீதிமா நேர்மையானவனு இருக்காரு, அதே மாதிரி வந்து அரசராக அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதுக்காக அது அது வந்து சேரும் போது மட்டும் அம்மா வாசி வரும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அடுத்தபடியாக இப்ப வந்து வடபிரையில வந்து பிறந்தவங்களுக்கு எந்த சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு உண்டு. வடபிரையில வந்து பிரதமைக்கு தீது பிறந்தா ஸ்ரீ துர்கா தேவியை வணங்க வேண்டும். அது எங்கிருந்தாலும் சரி, உள்ளூர்லே இருந்தாலும் சரி, வெளியூர் இருந்தாலும் சரி, அவங்க திதி வந்து ஏதோ மாசத்தில் பௌர்ணமி அல்லது வந்து வெள்ளிக்கிழமை அல்லது வந்து திங்கக்கிழமை இந்த மாதிரி நாளிலே போய் துர்க்கையை வழிபட்டால் பிரதமையில் பிறந்தவர்களுக்கு நல்ல சிறப்பு கிடைக்கும். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது வளர்பிறை துதிய தீதியில் வந்து விஸ்வதேவரை வணங்க வேண்டும். அதே மாதிரி வந்து திருதிய தீதியில சந்திர பகவானை வணங்க வேண்டும். சந்திரன் வந்து 27 நாளைக்கு இருக்கா, அமாவாசை முடிஞ்சு நல்லா வளர்பிறை வரும்போது அவரை பார்த்து கும்பிட்டா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வந்து பஞ்சமி தீதி தேவேந்திரன் வணங்க வேண்டும். இப்போ தேவேந்திரனுக்கு வந்து அது வந்து பாடல் இருக்கிறது, அந்த பாடல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் சொல்லுவேன், இருந்தாலும் தேவேந்திரனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது சஷ்டி சுப்பிரமணிய பகவானை வணங்க வேண்டும். சுப்பிரமணிய கடவுள் எங்கிருக்கிறாரோ அந்த கோயில்கள்லாம் போய் சென்று வந்தால் மிக மிக சிறப்பு. அதே மாதிரி வந்து சப்தமி சூரிய பகவானை வணங்க வேண்டும். சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப சிறப்பு. சிம்பிளான ஒரு இதுல ஓ மசத்வஜாய வித்மகே பாசவஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் என்று சொல்லி 9 முறை சொல்லி அவரை வணங்கினார். அப்படியும் சொல்ல முடியாதவர்கள் ஓம் சூரிய பகவானே நமக என்று 9 தடவை சொல்லி தூங்கி எழுந்திரிச்சு அதை கைகால் முகம் அலம்பிட்டு பல் வலிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு சூரியனை பார்த்து கும்பிட்டா சப்தமி தேதிக்காரத்துக்கு வந்து எல்லா கெட்டதும் போய் நல்லது வரும். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது அஷ்டமி வளர்பிறை அஷ்டமியை தெரிந்தவங்க லட்சுமியை பார்த்து வணங்க வேண்டும். லட்சுமி என்று சொன்னால் பெருமாள் கோயிலில் லட்சுமி இல்லாத இடமே கிடையாது, நம்ம வீட்லேயும் லட்சுமி இருக்கும். அந்த லட்சுமியினுடைய துதியை சொல்றோம்ல இல்லையோ, ஒரு விளக்கேற்றி அதாவது வந்து அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இதை பாடுனா ரொம்ப நல்லது, இல்லைன்னா லட்சுமிக்கு அர்ச்சனை வைக்கிறது ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து நவமி வந்து சரஸ்வதி சரஸ்வதி அதாவது சரஸ்வதிக்கே வந்து மெயின் வந்து கோயில் தனியாகவும் இருக்கிறது, சரஸ்வதி சிவன் கோயிலே இருக்கும், எங்கள் ஊரிலே இருக்கிறது, உங்கள் ஊரில் எப்படி என்று தெரியவில்லை, இருந்தாலும் சரஸ்வதி இருக்கக்கூடிய கோயிலில் போய் சரஸ்வதிக்கு அர்ச்சனை வச்சால் ரொம்ப நல்லது. அதுக்கு சுலோகம் வாக்தேவஸ்ய வித்மகே விருஞ்சி பத்மியேசி தீமிகி தன்னோ வாணி பிரஜோதயாத் இந்த சுலோகத்தை சொன்னால் 9 முறை சொல்லலாம், அதே மாதிரி வந்து 18 முறை சொல்லலாம், 27 முறை சொல்லலாம், அது அவர்கள் வழக்கப்படி. அதே மாதிரி வந்து தசமி திதி வீரபத்திரர் என்று உண்டு, மதுரையிலேயே நான் ஒரு கோயிலே பார்த்துருக்கிறேன், பெரிய வீரபத்திரர் கோயில் இருக்குது, மற்ற இடத்துல நான் பார்த்ததில்லை, வேறு இருக்கலாம் பார்த்துருக்கலாம், ஆனால் வந்து வீரபத்திரர் என்கிற அம்சத்தை நீங்கள் போய் தரிசித்து வந்தால் மிகவும் நலம் பயக்கும். அதுக்கு வந்து பாடல் ஒன்று சொல்கிறேன், எனக்கு குரு சொல்லி கொடுத்தது, ஓம் வீரபத்ராய நரசிம்மாய ருத்ராய ருத்ரபுருஷாய வாசுதேவாய சகலம் காக்கசிவர் என்று சொன்னால் அது நன்மை பயக்கும். அதே மாதிரி வந்து ஏகாதசி பார்வதி, பார்வதியினுடைய அம்சம் வந்து எந்த கோயிலில் இருக்கிறதோ அல்லது வந்து நீங்கள் வந்து அம்பாள் சிவபெருமான் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளை வணங்கினா உங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து துவாதசி விஷ்ணு, அதாவது பெருமாள் கோயில் எங்கே போய் எங்கே வேணாலும் போய் அந்த பெருமாளை போய் வணங்கலாம் இந்த துவாதசி திதியில் பிறந்தவங்க. அதே வந்து திரையோதசி பிரம்மா, அதாவது பிரம்மா கோயில் பிரம்மா வணங்குறதும் சரி, பெருமாள் வந்து பெருமாள் படுத்துட்டு அந்த பெருமாளுக்கு மேலே வந்து அவர் வந்து அந்த ஓலைச்சுவடி குடிச்சிட்டு அவர் வந்து உட்கார்ந்துருப்பார் மும்முகத்தோட, அவர் தான் பிரம்மா, அவரை வந்து வணங்குறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வந்து சதுர்த்தசி திதி உருத்திரன், உருத்திரன் என்றால் மிக குரூரமான தெய்வம், இருந்தாலும் சிவபெருமானை வணங்குவது மிக சிறப்பு. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது பௌர்ணமி வளர்பிறை பௌர்ணமி பிறந்தால் வருண பகவானை வணங்க வேண்டும். அதுக்கு சுலோகம் தெரியாவிட்டால் ஓம் வருணாய நமக ஓம் வருணாய நமக என்று ஒரு 9 தடவை சொன்னால் போதும். அதே மாதிரி வந்து தேதிரை திதியில வந்து பிறந்தவங்களுக்கு வந்து வணங்கக்கூடிய கடவுள் எது என்று கேட்டால் பிரதம தேதிக்கு ஸ்ரீ சூரிய பகவான். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது துதிய தேதிக்கு வாயு பகவான். அதே மாதிரி வந்து 3வது தேதிக்கு அக்னி பகவான். அக்னி பகவான் என்றால் அக்னியே போய் வணங்க முடியுமா என்று சொல்லக்கூடாது, அது அக்னியினுடைய அம்சம், அதாவது வந்து முருகப்பெருமானுக்கு அக்னியினுடைய அம்சம் என்று உண்டு, முருகப்பெருமானை வணங்கினால் போதும். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது அதே மாதிரி 4வது தேதி சதுர்த்ததிக்கு அசுரர், அசுரர் என்று சொன்னால் சாமியிலே அசுர அவதாரம் யார் எடுத்திருக்கிறார்களோ அவரை வணங்க வேண்டும். இப்போ வந்து நம்ம ஊர் போனால் அதாவது வந்து தெய்வம் என்று தான் சொல்ல வேண்டும், அசுர தெய்வம் என்று சொன்னால்
ஸ்ரீ முனிப்பனை வாங்கலாம், ஐயனார் இறைவங்களாம், ஐயனார் வந்து அவர் வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. இந்த மாதிரி வந்து அசைவ சாமி இருக்கக்கூடிய கோயிலில் வணங்கலாம், அது அவங்க விருப்பம். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது தேவர்கள், தேவர்கள் அதாவது வந்து அஞ்சாம் தேதி பஞ்சம் தேதிகள் வந்து தேவர்களை வணங்க வேண்டும். அதே மாதிரி வந்து சஷ்டி அங்காரகன், அங்காரகன் என்றாலும் முருகன் தான், முருகனுடைய அம்சம் எந்த கோயிலே இருக்கிறதோ அந்த கோயிலே வணங்கலாம். அதே மாதிரி வந்து சப்தம் தேதி முனீஸ்வரரை வணங்கினால் மிகவும் பிரசித்தம். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது அஷ்டமி தேதி சேடன், சேடன் என்ற ஒரு தெய்வம் இருக்கிறது, அதான் சேடன் என்று சொன்னால் நமக்கு தெரிஞ்ச தெய்வத்தை வணங்கினால் போதும், நம்ம ஊரிலே இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கினால் போதும். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது நவமி தேதிக்கு நமன் என்ற தெய்வத்தை வணங்க சொல்கிறார்கள், அதுவும் மிகவும் நன்மைதான். தசமி தேதி குரு பகவானை வணங்க சொல்கிறார்கள், வியாழ பகவானை வணங்க சொல்கிறார்கள், ஏகாதசி சனீஸ்வரனை வணங்க சொல்கிறார்கள். அதே மாதிரி வந்து துவாதசி சுக்கர பகவானை வணங்கினால் மிகவும் பெருமை. அதே மாதிரி திரையோதசி தேதி நந்தீஸ்வரரை வணங்க வேண்டும். அதே மாதிரி வந்து சதுர்த்ததிசி மகேஸ்வரர், சிவபெருமானும் மகேஸ்வரர் எல்லாம் ஒன்றுதான், மகேஸ்வரன் நம்ம தாராளமாக வணங்கலாம். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது அம்மாவாசைக்கு சதாசிவம், சதாசிவம் என்றால் அதுவும் சிவன் தான், அந்த சிவனை வணங்கி எல்லோரும் இன்புற்று நீண்ட செல்வமும் நீண்ட கல்வியும் ஆயுள் பலத்துடன் இருந்து வாழ வேண்டுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.